எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. ஜனவரி 7, 2010 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 16 எழுத்தாளர் கோ துக்காராமின் சிறுகதை மனம், ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பீட்டர் மல்லாந்து படுத்திருந்தான். நேற்று போல இன்றும் அதே இடத்தில். அறையில் வேள்வி வாடை வீசியது. இரவு முழுவதும் காற்று அமுங்கிய புழுங்கிய மக்கிய வாடையில் அவன் அருகே அதே நூர்ஜகான் படுத்திருந்தாள். நூர்ஜகான் ஒரு சினிமா நடிகை அல்லது சினிமா நடிகையாக விரும்பி சென்னை வந்து சந்தோஷமாக இருப்பவள். அவளுக்கு திருநெல்வேலியின் அப்பா சித்தி கொடுமை காரணமாக எவனிடமோ விற்கப்பட்டு அவனிடமிருந்து தப்பித்து சென்னையில் எவளோ ஒரு நண்பியை நம்பி வந்து நின்றவள். இந்த கதையை கூட மோகினி தான் சொன்னாள். மோகினி நூர்ஜகானின் நண்பி. மோகினியின் புருஷன் அல்லது கீப் நூர்ஜகானின் பின்னால் வந்துவிட்டான். அவனோடு கொஞ்ச நாள் இருந்தால் நூர்ஜஹான் அவனுடைய மோட்டார் சைக்கிளை ரிப்பேர் பண்ண பீட்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அவனோடு நூர்ஜஹான் அடிக்கடி வந்தாள். என்னவோ நூர்ஜஹானுக்கு பீட்டரை பிடித்து போய்விட்டது. சில படங்களில் பின்னால் டான்ஸ் ஆடும் வாய்ப்பு கூட மோகினியின் முன்னாள் புருஷனின் தயவால் கிடைத்துவிட்டது. ஆனால் நூர்ஜஹானுக்கு டான்ஸ் ஆடவோ அல்லது சினிமாவில் நடிக்கவோ ஆர்வமில்லாது போய்விட்டது. மோகினியின் புருஷனை விட்டுவிட்டு பீட்டரோடு வந்துவிட்டாள். நீ டான்ஸ் ஆட போகலையா என்றான் பீட்டர். இன்னைக்கு சான்ஸ் இல்லையா மோகினி சொல்கிறேன் நாள் என்று படித்தவாறே சொன்னாள் நூர்ஜஹான். செல்லடிச்சு கேள என்றவாறு எழுந்து பல் விளக்கப் போனான் பீட்டர். அது கிடக்குது என்றவாறு எழுந்து பாத்ரூமுக்குள் அவளும் நுழைந்து நின்று கொண்டு இழுத்து கொண்டே பல் விளக்கினாள். டே இப்படி இழிக்காதடி என்றவாறு பாத்ரூமுக்குள் போனான் பீட்டர். பீட்டர் 2-3 இடங்களில் மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் செய்கிறான். எல்லா இடங்களும் அவன் உடம்பை ரிப்பேர் செய்கின்றன. பரங்கிமலையில் ஒரு கராஜ், சேத்துப்பட்டில் ஒரு கராஜ், அயனாவரத்திற்கு கூப்பிட்டு அனுப்பினால் போவான். வடபழனியின் கராஜின் பின்புறத்திலேயே அவன் படுத்து கொள்கிறான். கூட இப்போது நூர்ஜஹான். ஞாயிற்றுக்கிழமை கூட உனக்கு பிரி கிடையாதுயா, அவனை பாரு ஞாயிற்றுக்கிழமைன்னா அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான் என்று நூர்ஜஹான் அவனோடு வந்து இழைந்தாள். இவள் எப்போதுமே இப்படித்தான். மோகினி புருஷனை பற்றி பேசினால் பீட்டருக்கு எரிச்சல் வரும் என்று நூர்ஜஹானுக்கு நிச்சயம் தெரியும். இருந்தாலும் அவள் விடமாட்டாள். விரலால் அவன் நெஞ்சில் கோலம் போட்டாள். மெல்ல விரல் அவனது லுங்கி மீது நின்றது. இடுப்பில் விளையாடியது. மெல்ல நடுவே டக் டக் என்று விரல் நடந்தது. அவளை உதறிவிட்டு எழுந்து நின்றான் பீட்டர். வெளியே இறங்கி பைக்கில் ஏறினான். சரென்று நூர்ஜஹானின் முகம் மாறியது. கடுப்படித்தது. உரென்று உள்ளே போனாள். என்ன சாப்பிட வேணும் என்றான் பீட்டர். உன் தலை. இனிமே என்ன கேட்டாலும் பதில் வராது என்று தெரியும். பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மூளை கடைக்கு சென்று தோசை பார்சல் பண்ணி எடுத்துக்கொண்டு திரும்பிய போது அம்மா ஞாபகம் வந்தது. கண்ணம்மாப்பேட்டைக்கு திரும்பினான். தெரு திரும்பும் போதே வீட்டிலிருந்து பொங்கல் வாடை வந்தது. அம்மாதான். பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். எம்மா வாடா, எங்கே அந்த சிரிக்கி துரத்தி விட்டுட்டியா என்றாள். லூர்து மேரிக்கு நூர்ஜஹான் எப்போதுமே சிரிக்கிதான். கடந்த 6 மாதங்களாக இதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அது நல்லா இருக்காளா என்பது மாதிரி கேள்வி. ஏண்டா தோசை வாங்கினியா என்றாள் லூர்து. உனக்குத்தான் வாங்கினேன் என்று கூசாமல் பொய் சொன்னான் பீட்டர். ஏண்டா கூசாமல் பொய் சொல்கிற என்றவாறு தோசை பொட்டலத்தை பிரித்து சாப்பிட்டாள் லூர்து. நல்லா தான் இருக்குது. மூளை கடையா? எங்கே அப்பா? அவனா ஊர் மேயே போயிருக்கான். நேற்று காத்தால போனவன், இன்னும் காணலை என்றாள் லூர்து. பீட்டரின் அப்பா யாரென்று தெரியாது. ஆனால் லூர்துவின் கணவனைத்தான் அப்பன் என்று பீட்டர் சொன்னான்.
லூர்துவின் கணவன் மாற்றான் தந்தை என்றும் கிடையாது, அவன் ஊர் மேய்பவனும் கிடையாது. லாரியில் கிளீனர் வேலை. முன்பு லாரி டிரைவராக இருந்தவன் கிளீனர் வேலை என்பது கொஞ்சம் தொந்தரவு இல்லாத வேலை அவனுக்கு. லாரி ஓட்டும் டென்ஷன் இல்லை. டிரைவர் தூங்காமல் இருக்க பேச வயசானவனாய் அருகே கிளீனர் வேலை ஸ்தானம். வயசாயிடுச்சுல, சும்மா கிடக்கலாம்ல என்றான் பீட்டர். அவனுக்கு பொழுது போகணும்ல என்றாள் லூர்து. வெளியே பூச்செடிகளை வைத்திருந்தான் லூர்து. ஏமா, இந்த தெருவிலேயே நீ ஒருத்தி தான் பூ வளர்க்குற என்றான் பீட்டர். ஆமாம், இருந்துட்டு போகுது, உன்னை என்ன பண்ணிச்சு என்றாள் லூர்து. நீ எனக்கு பூச்செடி கொடுத்து வளர்க்க சொல்லுவ என்றான் பீட்டர். ஆமாடா, அதுக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றணும்டா என்றாள் லூர்து. வேறு வேலை இல்லை. இந்த அவளுக்கும் சேர்த்து வச்சிருக்கேன் என்று பொங்கல் பொட்டலங்களை தந்தாள் லூர்து. ஒரு பையில போட்டு கொடு என்றான். அருகே ஒரு அங்காள பரமேஸ்வரி படம் ஊதுபத்தி பூவுடன் இருந்தது. அப்பா ஒன்றும் சொல்கிறதில்லையா என்றான் பீட்டர். அவன் கண் போன இடத்தை பார்த்து லூர்து, அதுவா, சொல்லி அழுத்து விட்டாச்சு என்றாள். சரி கொடு என்று பொங்கல் பையை வாங்கி கொண்டு கிளம்பினான் பீட்டர். லூர்து அவனை அழைத்து கொண்டு அம்மன் கோவிலுக்கு போயிருக்கிறாள். ஊதுபத்தி மணமும் விபூதி பூ மணங்களும் வினோதமாக அவனை சுற்றி சூழ்ந்து கொள்ளும். காவி உடை பிச்சைக்காரர்கள், மூத்திரம் போகும் மாடு, அங்கங்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் சிறு குட்டைகள், மொட்டை போட்ட சிறுவர்கள் என்று கலந்து கட்டிய கலவையாக இருக்கும். அப்பன் கூப்பிட்டு கொண்டு போகும் சர்ச்சில் இருக்கும் ஒழுங்குமுறைக்கு நேர் எதிராக இருக்கும். அப்பனுக்கும் கொஞ்ச நாள்தான், பிறகு அவனும் விட்டுவிட்டான். அவனும் நூர்ஜகானும் ஒருமுறை அம்மன் கோவில் போயிருக்கிறார்கள். ஏய், இதுக்குள்ளே போய் பார்க்கணும்யா, எங்கூரில் நான் உள்ள எப்படி இருக்கும்னே பார்த்ததில்லை என்றாள். ஒரு டான்ஸுக்கு இவன் அவளை கொண்டு போய்விடும்போது அருகே அந்த கோவில் இருந்தது. அவனும் அவளும் உள்ளே சென்றபோது அவள் செருப்புகளை கழட்டி போட்டுவிட்டு உள்ளே சென்றாள். காலை மடித்து போட்டு உட்கார்ந்து மற்றொரு காலில் ஒரு தலை. பீட்டர் அந்த முகத்தை பார்க்கும்போது அருகே யாரோ தன்னுடன் இருந்த சிறுவனிடம் காலை பார்த்து கும்பிடு என்று சொன்னார்கள். காலை பார்த்தான் தலை மீது இருந்த கால். அருகே சாய்ந்து உட்கார்ந்திருந்த காவி உடை பிச்சைக்காரன், உன் அம்மா மாதிரி இருக்கா என்றான். திடுக்கிட்டு அவனை பார்த்தான் பீட்டர். அவனோ மௌனத்தில் கண்கள் செருகி மல்லாந்து பார்த்திருந்தான். வா போவோம் என்றான் பீட்டர். ஈரியா, வா போலாம் என்று அவசரமாக அவளை இழுத்து கொண்டு வெளியே வந்தான் பீட்டர். அதுதான் அவன் கடைசியாக அந்த கோவிலுக்கு போனது. பைபாஸ் ரோடில் வந்து கொண்டிருந்த போது எதிரே ஒரு லாரி கிறுக்குத்தனமாக ஓடிக்கொண்டிருந்தது. பச்சையும் சிவப்புமாக தடதடம் என்று கட்டுப்பாடில்லாமல் எதிர்த்து ஓடியது. பைக்கை வளைத்து திருப்பி, டே சாவுகிராக்கி என்று கத்தினான். அந்த வண்டி நிற்கவில்லை, அது போய்விட்டது. லாரி போனதும் திரும்பி பார்த்தபோதுதான் ஏன் அது தலை தெரிக்க ஓடியது என்பது தெரிந்தது. எதிரில் ஒரு கார் கவிழ்ந்து கிடந்தது, இழுத்து விட்டு ஓடியிருக்கிறான். அருகே யாரும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எவனுக்கு வேலை? அருகே சென்று வண்டியை நிறுத்தினான். உள்ளே இருந்து புகை வந்தது. ஸ்டீரிங் வீல் மேலே அழுந்த தலைகீழாக மயக்கமாக ஒரு பெண் கிடந்தாள். கதவை பீக்க முயன்றான். சற்று நேரத்தில் கார் எரிய போகிறது. பலம் கொண்ட மட்டும் கதவை இழுத்தான். கதவு எரிய ஆரம்பித்திருந்தது, கொதிக்க ஆரம்பித்தது. இன்னும் வலிமையாக இழுத்தான். அங்கே கூட்டம் சேர ஆரம்பித்தது. அது வராதுங்கண்ணே, விட்டுருங்க என்றான் ஒருவர். கதவை ஓங்கி ஒரு உதை விட்டான். நமக்கு ஏன் வம்பு என்றவாறு இரண்டு பேர் அங்கிருந்து நகர்ந்தனர். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா என்றான் ஒருவர். மவனே செத்த என்றவாறு கதவை இழுத்தான் பீட்டர். கதவு திறந்து கொண்டது. மயங்கி கிடந்து அந்த பெண்ணை இழுத்து வெளியே போட்டான் பீட்டர். இழுத்த வேகத்தில் கார் நிலை குலைந்து அவன் மீதே விழுந்தது. விழுவதை உணர்ந்த பீட்டர் அவளை வெளியே தள்ளினான். பட்டியல் என்று கார் டேங்கி வெடித்த வெளிச்சம், அதுதான் அவன் ஞாபகத்தில் இருந்த விஷயம். அவன் கண் விழித்து பார்க்கும்போது ஒரு மருத்துவமனையில் இருந்தான். ஒரு நர்ஸ் அவனை குனிந்து பார்த்து கொண்டிருந்தாள். முழிச்சாச்சா என்றாள். சிரிக்க முயன்றான். கன்னங்களில் வலித்தது. உங்கள் பையன் முழிச்சிட்டான் என்று வெளியே கூறினாள் நர்ஸ். ஏண்டா பாழா போறவனே என்றவாறு லூர்து உள்ளே வந்தாள். பின்னாலேயே நூர்ஜஹானும் வந்தாள். ஏ கேள்வி, கத்தினா டாக்டருக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் நான் தான் டோஸ் வாங்கணும், மெல்லமா வச்சுக்க என்றவாறு நர்ஸ் வெளியே போனாள். உனக்கு என்னத்துக்குடா ஊர்பட்ட வேலை, உன்னை யாராவது கேட்டாங்களா,
ஐயா சாமி ஹெல்ப் பண்ணுங்கன்னு. எதுக்குடா உனக்கு இதெல்லாம் என்று அழுதாள் லூர்து. யோ தப்பிச்ச நீ, கை கால் போயிருக்கோம் தெரியுமில்ல என்றான் நூர்ஜஹான். மூணு நாளாக மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தியே ராசா என்றாள் லூர்து. அப்படியா என்று சொல்ல முயன்றான் பீட்டர், முடியவில்லை. ஏய் ஏய் டாக்டர் வரார், ஓடு நீ என்று நர்ஸ் லூர்துவை துரத்தினாள். அதற்குள் டாக்டர் வந்துவிட்டார். நீதான் பீட்டரோட அம்மாவா? ரொம்ப நல்ல பையனை பெற்றிருக்க, ஒருத்தர் உயிரை காப்பாத்திருக்காம்மா உம்மாவன் என்றார் டாக்டர். அவன் கை காலை காப்பாத்திருக்கீங்களே டாக்டர் என்றாள் லூர்து. அவன் கெட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத என்றார் டாக்டர். மாலையில் ஒரு போலீஸ்காரர் வந்தார், தட்டி கொடுத்தார். மெட்ராஸில் அப்பப்போ நல்லவனுங்களை பார்க்க முடியுதுயா என்றார். நல்ல போலீஸ்காரரை பார்ப்பது பற்றி அவன் நினைத்தான். காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, டிபார்ட்மெண்ட்டே உன் செலவை எடுத்துக்கிச்சு என்றார். மீண்டும் அவன் கராஜுக்கு வந்தபோது அவனை அவன் நண்பர்கள் பார்க்க வந்தார்கள். மச்சான் தப்பிச்சடா என்றார்கள். மோகினி வந்தாள், கிளம்பினாள். இரவு கவிந்தது. நூர்ஜஹான் கதவை மூடினாள். மேலே விளக்கெறிந்து கொண்டிருந்தது. அவன் அருகே வந்து படுத்தாள். ரவிக்கையை கழட்டினாள். அவனோடு எழைந்தாள். அவன் அவளை அணைத்தான். அவள் மேலே ஏறி அவன் மீது உட்கார்ந்தாள். இறங்கினாள். மேலே நிமிர்ந்து பார்த்தாள். விளக்கிலிருந்து பூவாய் கொட்டியது. விபூதி மணமும் பூ மணமும் சந்தன மணமும் இறங்கியது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.